வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. டிசம்பர் முதல் வாரம் நான் ஓமான்ல இருப்பேன். டிசம்பர் 8ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் நான் ஓமான்ல இருப்பேன். இந்த பீரியட்ல உங்களுக்கு கன்வீனியன்டான நாளில் ஒரு நாளைக்கு மஸ்கட்ல இவெண்ட் நடக்கும். யாரெல்லாம் இந்த இவெண்ட்ல என்ன இப்போ சந்திக்கணும், என்னைக்கு இவெண்ட் வச்சுக்கலாங்கிற உங்க ஐடியாஸை எங்க டீமோட கனெக்ட் பண்ணி சொல்லுங்க. உங்களோட ஐடியாவை கீழே இருக்கிற டீ இமெயில் ஐடிக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் அமைச்சு எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. திரும்பி நான் சொல்கிறேன், ஓமானுக்கு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் தேர்ஸ்டே 8th டிசம்பர்லேருந்து சண்டே வரைக்கும் நான் இருப்பேன். அங்கே என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க, இவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிறவங்க கீழே இருக்கிற மெயில் ஐடிக்கும் வாட்ஸ்அப்புக்கும் மெசேஜ் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். இப்போது பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணம் எனும் மந்திரம் தமிழ் நூல் அமேசான் கிண்டலில் கிடைக்கிறது. இது தவிர ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், முதலீட்டாளர் சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கெமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சென்செக்ஸ் 1 லாக் போகுமா அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு ஒரு நாளிதழில் நான் பேப்பரில் ஒரு பதிவு பார்த்தேன். 1 லட்சங்கிறது ஒரு பெரிய இலக்காக தெரியுது. இந்த 1 லட்சம் எப்போ போகும் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. 2018 சென்செக்ஸ் வந்து 34,000 இருந்தது. இன்றைக்கி 2023, இது வந்து இன்றைக்கி 59,000-60,000 இருக்குது. ஸோ உடனே அதே வந்து இன்னொரு 2028 1 லட்சம் போயிடுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஃபஸ்ட்டு சென்செக்ஸ் டெஃபினட்டாக 1 நாளைக்கு 1 லட்சம் போயிடும். ரெண்டு விஷயம், இந்தியாவில் வந்து பெரிய பாப்புலேஷன் 135 கோடி பேர் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்ஸு, கம்பெனியோட ப்ராடக்ட்ஸு சர்வீசஸை வந்து டாப் 15% தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது 10-15 கோடி பேர் தான் முக்காவாசி கம்பெனி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். இன்னும் அது கீழே இருக்கிற 10-15 கோடி பேர் வந்து இந்த டாப் 15 croresக்கு சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்காங்க. அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர், ஒரு பேங்க்குக்கு போனால் ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர், ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனினா ஒரு இன்சூரன்ஸ் சேல்ஸ்மேன், உங்களுக்கு ஒரு கால் சென்டர் ஆள், இவங்களுக்கெல்லாம் 20-25,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் இருக்காது. அன்லஸ் அவங்க ரொம்ப டேலண்டடாக இருந்தால் 20-25,000 ரூபா தான் சம்பளம் இருக்கும். அவங்க வேலையை வந்து இந்த டாப் 10% வந்து ஹாப்பி பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது. ஸோ டோட்டலாக இந்தியா சர்வ் பண்ணுறதுங்கிறது இந்த டாப் 15% தான். இந்த டாப் 15-20% தான் மோட்டர் சைக்கிள் வாங்குகிறாங்க, இந்த கன்சியூமபிள்ஸ்லாம் வாங்கிட்டே இருக்காங்க. டாப் 5-10% தான் கார் வாங்குகிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 2 கார் வச்சுருப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து 3 கார் இருக்குது. என் நீஸ் ஒரு கார் வந்து லாயர், அவங்க காரில் போயிட்டுருக்காங்க. எனக்கும் ஒய்ஃபுக்கும் 2 கார் இருக்குது. ஸோ டோட்டலாக ஒரு வீட்டில் 3 கார் இருக்கும். இது டாப் 1%ல இருக்கிறவங்களுக்கு. எங்கள் வீட்டில் 1 இல்லாட்டா 2 கார் நிச்சயமாக இருக்கும். 5-6 வருஷத்தில் ஒரு வாட்டி அவங்க கார் மாற்றிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி தான் மோட்டர் சைக்கிள் யூஸ் பண்ணுறவங்களும். ஸோ வந்து ஒரு பெரிய சப்ஸ்டான்ஷியல் போர்ஷன் வந்து இன்னும் பைக்கு, ஷேவிங்கு, ஷேவிங் பிளேடு, இது மாதிரி கன்சியூமபிள்ஸு, பேக்கேஜ் ஃபுட்ஸு, பேங்கிங், இதெல்லாம் இன்னும் அவங்க வாங்கலை. இதெல்லாம் அவங்க சர்வீசஸ் ரீச் பண்ணாச்ச உங்கள் கம்பெனியோட டிமாண்டு பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். அந்த கம்பெனி டிமாண்ட் எக்ஸ்ப்ளோர்ட் ஆக டெஃபினட்டாக அவங்க ஏர்னிங்ஸ் க்ரோ ஆகும். ஏர்னிங்ஸ் க்ரோ ஆக ஆக டெஃபினட்டாக சென்செக்ஸ் மேலே போகும். ஸோ 1 நாளைக்கு 1 லட்சம் கோடி போயிடும், 1 லட்சம் நம்பருக்கு போயிடும். இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பிபிஇ ரேஷியோ, இன்னொன்று வந்து ஆக்சுவலாக ஏர்னிங்ஸ் க்ரோத் ஆகுது. அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை இபிஎஸ் தான் இந்த பிபிஇ ரேஷியோ. இந்த மார்க்கெட் பிபிஇ ரேஷியோங்கிறது பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் ஆகும். இப்போ நிஃப்டியோடது நம்ம பார்க்குறோம் 20 கிட்ட இருக்குது. பட் இதை பார்த்திங்கன்னா ஒரு டாப் 10 கம்பெனிஸ் தான் மேக்ஸிமம் டாமினேட் பண்ணிகிட்ருக்காங்க. மீதி 40 கம்பெனி வந்து பெருசாக டாமினேட் பண்ணும், ஒரு அன்ஈவன் க்ரோத்தில் இருக்குது. பட் இது மேலே ஏறி இறங்கி மேலே ஏறி இறங்கி டெஃபினட்டாக 1 நாளைக்கு 1 லேக் போயிடும். ஏன்னா நம்மகிட்ட அவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது.
இன்னொன்று, நம்மளோட வர இப்போ மேக்ஸிமம் க்ரோத் வந்து சவுத்துலேயும் வெஸ்ட்லேயும் தான் வருது, நார்த்லேயும் ஈஸ்ட்லேயும் ரொம்ப கம்மி. அதாவது ஒரிசா, பெங்கால், ஜார்க்கண்ட் இந்த மாநிலத்துலலாம் ரொம்ப கம்மி. நார்த் வெஸ்ட் அண்ட் நார்த் வெஸ்டில் இருக்குது, குஜராத், மகாராஷ்டிரா, ஹரியானா, பஞ்சாப் இங்கெல்லாம் நல்லா டெவலப் ஆகிருக்கு. உத்தரப்பிரதேஷ், பீகார், பார்ட்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ்லாம் இன்னும் டெவலப்பே ஆகலை. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, அவங்களாம் அர்பனைஸ் ஆகிச்சா இன்னும் ஃபாஸ்ட்டாக ரேப்பிடாக க்ரோத் இருக்கும். அது நம்ம என்ன தவறு பண்ணாலும் இது நடக்கும், அதனால் இது டெஃபினட்டாக ரீச் ஆகும் லாங் டேர்மில். அதனால தான் நான் சொல்கிறது, நிஃப்டியில் போட்டிங்கன்னா, இப்போ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிங்கன்னா நிறைய கெயின் வரும் உங்களுக்கு. ரொம்ப பேர் வந்து 5 லட்சம் 10 லட்சம் நிஃப்டியில் சேர்த்தவங்கள, ஆர் 1 or 2 lakhs நிஃப்டியில் சேர்த்தவங்க, நான் இப்போ ஏன் எக்ஸிட் பண்ண சொல்கிறேன்னா, போன ஒரு வருஷத்தில் உங்களுக்கு கெயின் கிடையாது, அடுத்த ஒரு வருஷத்தில் பெரிய கெயின் இருக்காது. இந்த ரெண்டு கெயினில் வந்து நம்ம கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம், வித்துட்டு திரும்பி வாங்கிக்கலாம். பட் இது வெறும் ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபினாமினா, லாங் டேர்மில் இந்த க்ரோத்துங்கிறது கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். அதனால் சென்செக்ஸ் 1 lakh போயிடும். சென்செக்ஸ் 1 lakh போயிடுச்சுன்னா நிஃப்டி 30,000 போயிடும். அதில் வந்து ஒரு டேட் நம்மளால் சொல்ல முடியாது, 2028 போயிடும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அது 2030 ஆனால், 31 ஆனால், 28 ஆனால், இது உலகத்தில் இருக்கிற மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷனை பொறுத்து இருக்குது. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, லார்ஜ் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா வந்து இன்னும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு ஒரு 10 வருஷமும் பயங்கரமாக க்ரோத் இருக்குது. கோவிடுக்கு அப்புறம் பயங்கரமாக க்ரோத் இருந்ததுனால்தான் எஃப்ஐஐ விற்க விற்க நம்ம ஆளுங்க வாங்கி ஓரளவு ஸ்டென் பண்ணியிருக்கோம் ஃபாலோ. இது இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபினாமினா. பட் போக போக இன்னும் நிறைய பேர் ஈக்விட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி இஃப் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் லோவாகிட்டே இருந்ததுன்னா, டெஃபினட்டாக ஈக்விட்டி பார்ட்டிசிபேஷன் ரிஸ்க் எடுத்து நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்று நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு ஜீரோ சம் கேம். நீங்கள் லாபம் பண்ணணும்னா இன்னொருத்தன் நஷ்டம் பண்ணணும், ரெண்டு பேரும் லாபம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். 1 man's profit is another man's loss. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரியாது, உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறவங்க யாரும் கரெக்டாக அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னா, நீங்கள் பேசாமல் நிஃப்டி 50 போட்டுகிட்டே இருக்கலாம். ஒரு அடுத்த 25 வருஷத்தில் நிஃப்டி 50 8-12% ரிட்டர்ன் வரும். அந்த மாதிரி 8-12% உங்களுக்கு டெஃபினட்டாக எஃப்டியில் வராது. ஆனால் நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகிற போகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க, ஆர் ஒரு லார்ஜ் கேபிட்டல் அமௌண்ட் இருந்ததுன்னா, நீங்கள் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டிஸில் போடணும். அந்த ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டிஸ் 9-11% மேலே ரிட்டர்ன் கொடுக்காது. பட் அதுலேருந்து மாதம் மாதம், குவார்ட்டர்லி, செமி ஆன்வலி, ஆன்வலி வர ரிட்டர்ன் எடுத்து நீங்கள் திரும்பி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் வரும். அதனால் அடுத்த 25 வருஷத்தில் மெதுவாக ஸ்டெடியாக சென்செக்ஸ் க்ரோ ஆகிட்டே இருக்கும். அதனால் 1 lakh டெஃபினட்டாக ரீச் ஆகிடும். சேஃபாக சொல்லணும்னா 10 வருஷத்துக்குள்ளே ரீச் ஆகிடும், அன்லஸ் ஒரு மேஜர் எக்கனாமிக் கட்டாஸ்ட்ரஃபி வந்ததுன்னா. சென்செக்ஸ் 1 lakhங்கிறது நிச்சயம். எப்படி தங்கம் நிச்சயமாக 10,000 போயிடும்னு நான் சொல்கிறேனோ, அது மாதிரி சென்செக்ஸும் 100,000 போயிடும். அப்பப்போ நிஃப்டியில் சிப் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களை கேட்டு கரெக்டான ஸ்டாக் வாங்குங்க, நீங்களும் இந்த புல் ரன்னில் பெனிஃபிட் பண்ணுங்கள். ஆனால் ஒரு வார்னிங் நான் சொல்லிடுறேன், பல வருஷங்களுக்கு ஒன்றும் பண்ணாமல் இருக்கும், அந்த பீரியடை நீங்கள் தான் பிரேவாக ஹேண்டில் பண்ண முடியும். ஆன்சர், சென்செக்ஸ் 100,000 நிச்சயம், கோல்டு 10,000 நிச்சயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. நீங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டலைன்னா ஒரு ஒரு வாட்டி நாங்கள் வீடியோ போடுறச்ச உங்களுக்கு அப்டேட் வராது. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன்.
மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு. இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypechu.com விசிட் பண்ணுங்கள்.